ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஷ்ணு வர்ஷன். நான் உங்கள் விஷ்ணு வர்ஷன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபின்ச்சஸில் தாய்க்குருவியை வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய குஞ்சுக்குருவியை சாகடிக்குது அப்படின்னா அதுக்கான காரணங்கள் என்ன, அதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். முதல்ல பொதுவாகவே நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், கழுகெல்லாம் வந்து எந்த அதோட அது குஞ்சு பொறிக்கும் போது எந்த கழுகு குஞ்சு வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கோ அதுக்கு தான் வந்து உணவு கொடுக்கும். ஆக்டிவாக இல்லாத இன்ஆக்டிவாக இருக்கிறத வந்து சும்மா சொங்கி மாதிரி இருக்கிறத அது உணவு கொண்டு வரும்போது நல்லா வாயை திறந்துட்டு கத்துறதுக்கு தான் உணவு கொடுக்கும், அதை தான் வந்து பார்த்து பராமரிக்கும். கத்தாமல் அமைதியாக இருக்கிறத வந்து கூட விட்டு தள்ளி விட்டுரும், அப்படி இல்லைன்னா அதை கொண்டு அதையே வந்து மற்ற குஞ்சுகளுக்கு உணவாக கொடுத்துரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி தான் ஃபின்ச்சஸும் பார்த்தீங்கன்னா எந்த குருவி ரொம்ப ஆக்டிவாக இருக்கோ அதுக்கு தான் வந்து முதல்ல வந்து திணையை கொடுக்கும். அது பார்த்தீங்கன்னா திணையை கொடுத்து அப்படியே குறவழி வர நிறைய அளவுக்கு வந்து கொடுத்துருக்கும். அது வச்சிருக்கவங்களுக்கு வந்து பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும், குறவழி நிறைய அளவுக்கு தனியாக ஒரு ரவுண்டோ ஒரு ரிங் ஷேப்லேயே வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், அந்த அளவுக்கு வந்து அது தினையை வந்து நிறையா கொடுக்கும். அதே மாதிரி அது தினை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபின்ச்சஸ் குருவி வாயை திறக்கும் இல்லைங்களா, அந்த அப்படி வாயை திறக்கும் போது அந்த வாய்க்குள்ள ஒரு டார்க் கலர்லாம் இருக்கும், அப்படி டார்க் கலராக இருந்ததுன்னா அது ரொம்ப ஆக்டிவான பேர்டு, அதுக்கப்புறம் அதுக்கு எந்த நோய்வாயும் படலை, அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கு அப்படிங்கிறத ஃபின்ச்சஸ் தெரிஞ்சுக்கும். வாயை என்னதான் திறந்தாலும் அந்த வாய்க்குள்ளே வந்து லைட் கலராக இருக்கிறது எல்லாமே வந்து ஏதோ ஒரு ரீசன்னால அது உடம்புல சின்ன சின்ன டிசார்டர்ஸ் இருந்தது அப்படின்னா அதோட வாய் பகுதி பார்த்தீங்கன்னா லைட் பிங்க்ல இருக்கும். நல்லா ஹெல்த்தியாக இருக்க ஃபின்ச்சஸ் குஞ்சுகளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்கான கலரில் இருக்கும், அப்படி லைட்டாக இருக்கும்போதே அதுக்கு தெரிஞ்சிடும் நம்ம என்னதான் பண்ணாலும் இது வந்து பிழைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபின்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே உன்னால் வாழ முடிஞ்சால் வாழ இல்லைனா கிளம்பிட்டேரு அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஸோ அதனால முடியலனாலும் நம்மளை மாதிரி ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்காது, அதனால வந்து ஃபின்ச்சஸ் வந்து அதுவாகவே ஃபுட் கொடுக்கறத நிறுத்திடும். இது வந்து ஃபர்ஸ்ட். இது செகண்ட் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்து அந்த பேர்டுக்கு இருந்திருக்கும். மேபி நம்ம தேங்காய் மஞ்சி எல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, சட்டிக்குள்ளே வச்சுருப்போம், அதிலிருந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் பரவிருக்கலாம், இல்லைன்னா அது பிறக்கும்போதே ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்து அதுக்கு பாதிச்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது காற்று மூலமாக ஏதாவது இன்ஃபெக்ஷன் பரவிருக்கலாம் அந்த ஃபின்ச்சஸ்க்கு மட்டும். அப்படி இருக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட தாய்க்குருவிக்கு தெரியும், இது மட்டும் தனியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ரொம்பவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். அப்படி கண்டுபிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அதோட இன்ஃபெக்ஷன் மற்ற எந்த பேர்ட்ஸ்க்கும் பரவிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஃபின்ச்சஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கும். அதனால என்ன பண்ணுனா அதை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுரும். நான் கூட ஒரு சில டைம் நோட் பண்ணியிருக்கேன், ஒரு சில குஞ்சுக்கருவிகள் பார்த்தீங்கன்னா ஒரு சில தடவை நாலு முட்டை பொறிக்கும் போது ரெண்டு இதை கீழே இருக்கும், இதுவாக பறந்து வெளியில் வரணும்னு சொல்லிட்டு கீழே வந்து விழுந்துருதோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு தடவை அதை திருப்பி உள்ளே எடுத்து விடுவோம், திருப்பி திருப்பி அதை வெளியே எடுத்து போட்டுட்டே இருக்கும். நீங்கள் பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுவாக வந்து விழுகாது, தாய்க்குருவியோ இல்லைனா தந்தைக்குருவியோ தான் எடுத்து கீழே போடும். அப்படி போட்டது அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, அப்படி இல்லைனா இது வந்து ஹெல்த்தியாக இல்லை அன்ஹெல்த்தியாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் நேரத்தில் சாக போகுது அப்படிங்கிறது தாய்க்குருவிக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை கூண்டை விட்டு வெளியேற்றிடும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஃபின்ச்சஸ் எல்லாமே, ஃபின்ச்சஸ் ஆகட்டும் லவ் பேர்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குறைவான குஞ்சுகள் பொறிக்கிற குருவினோட இயல்பே பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கிறத மட்டும்தான் பார்த்துக்கு. இப்போ நாலு முட்டை அஞ்சு நாலு முட்டை வரைக்கும் வச்சு நாலுமே பொறிக்கிற குருவிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எது ஹெல்த்தியாக இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கலாம், அன்ஹெல்த்தியாக நம்ம விட்டுறலாம் கண்டுக்க வேணாம் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு வந்துருமா. அதுவே இப்போ நம்ம கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 முட்டை 15 முட்டை வச்சு குஞ்சு பொறிக்கும், அது வந்து தன்னோட ஒரு கோழி குஞ்சை கூட லாஸ் பண்ணிடக்கூடாது, எல்லாத்தையுமே வளர்த்தி பெரிய ஆள் ஆக்கணுங்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு வெறியோட வந்து அது எல்லாத்தையும் வந்து பார்த்து கேர் பண்ணிக்கும். ஆனால் ஃபின்ச்சஸ் வந்து அப்படி கிடையாது, அது வந்து ஃபின்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தமான ஒரு ஹைஜீனிக்கான பேர்டு, அதனால வந்து அது அஃபெக்ட் ஆகிருந்தது தன்னோட குஞ்சுக்குருவினா அதை தூக்கி போட்டுரும். அட் த சேம் டைம் அது கொஞ்சம் இப்போ நீ வர்றையா வரலன்னா போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேக் இட் ஈஸி கேரக்டர், அது வந்து ஃபீல் பண்ணாது சரி ரெண்டு இருக்கலாம் ரெண்டு பார்த்துக்கலாம் ரெண்டு போயிட்டு போகுது அப்படிங்கிற கேரக்டருங்கிறதுனால அது இன்ஃபெக்ஷன் ஆனது போட்டுரும். அட் த சேம் டைம் குஞ்சுக்குருவிக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா பெருசாக நம்மளால் பார்த்து எந்த கேரும் எடுத்துக்க முடியாது, அதனால தான் ஃபின்ச்சஸும் அப்படி பண்ணது. நம்மளும் வந்து எந்த மெத்தட்ஸும் ஹோம் ரெமடிஸ் அதெல்லாம் எதுவுமே ட்ரை பண்ண முடியாது, அது போச்சுன்னா போச்சு அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன் தாய்க்குருவி தன்னுடைய குஞ்சையே வந்து சட்டியை விட்டு எடுத்து கீழே போடுறது அப்படி இல்லைனா ஏன் கொண்டது அப்படிங்கிற ரீசன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து பேர்டு ஏதோ பறவைக்கு ஏதோ வெறி பிடிச்சிருச்சு போல ஏதோ வியர்டாக வந்து ஃபீல் பண்ணுது அப்படின்லாம் நினச்சிக்காரிங்க, இது ஒரு நார்மலான விஷயம்தான். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி, வணக்கம்.